மகிந்தானந்தி அழுத்தமை அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இலங்கையிலே தமிழர்களுக்கு சோறும் தண்ணியும் இருந்தால் போதும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இது இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனதை புண்படும் கருத்தாக அமைந்துள்ளது. அதே வேளையிலே இலங்கையினுடைய தமிழர்களுடைய வரலாறு தெரியாமல் மகிந்தானந்தி அழுத்தமையர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் மீது கடுமையான பொருளாதார தடை விதித்திருந்த வேளையிலே தமிழர்கள் சோறும் தண்ணியும் இல்லாமல் பட்டினி கிடைந்த காலத்திலே இளைஞருடைய இறையாண்மையை பாதுகாத்தவர்கள் தமிழர்கள் என்பதிலே இந்த மகிந்தானந்தி அழுத்தமையவர்கள் மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அந்த காலத்திலே தமிழர்கள் பட்டினி இருந்த காலத்திலே இலங்கையிலே அமெரிக்காவோ அல்லது சீனாவோ இந்தியாவோ கால் வலிக்க தயங்கி இருந்த காலம் மாதிரி இலங்கையினுடைய இறையாண்மைக்குள் யாரும் தலையிட முடியாது இருந்த காலத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதே போன்று இலங்கையிலே தமிழர்கள் சோறும் தண்ணியும் இல்லாமல் பட்டினியாக இருந்த காலத்தில்தான் இலங்கையினுடைய வான்பரப்பிலும் சரி இலங்கையுடைய கடற்பரப்பிலும் சரி வேறு எந்த நாட்டவரும் உள்ளுடையார் அளவுக்கு இலங்கையினுடைய இறையாண்மையை கட்டி காத்தவர்கள் தமிழர்கள் என்பதனை இந்த மகிந்தானந்த அழுத்தமையவர்கள் மறந்துவிட்டு பேசுகிறார் என்பதனை இந்த இடத்தில் எங்கள் தமிழ் உணவாளர் அமைப்புகளை நாங்கள் கருத்தை பதிவு செய்கின்றோம்.